என்ன போல இருக்கும் தல ரத்தங்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு வலிமை மூவிலேருந்து நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்டு அண்ட் எப்பப்போ வரப்போகுதுன்றத இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தலை போல வருமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சேனலில் நான் தலையை பற்றியும் தலை மூவிஸ் பற்றியும் வலிமை அப்டேட் பற்றியும் டெய்லி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்மளுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கு ரிலீஸ் டேட்டோட கூடிய ஒரு நியூ போஸ்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த நியூ போஸ்டரில் தலையை வச்சு தான் எடிட் பண்ணிடுறாங்க. செம்ம மாசிவான போஸ்டரா, வலிமை படத்தில் தலையோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டன்ட் சீனை வச்சு தான் இந்த போஸ்டர் வந்து ரெடி பண்ணிருக்காங்களா, வேற லெவலில் எடிட் பண்ணிருக்காங்களா. அது கூடயே நம்ம ரிலீஸ் டேட்டையும் வச்சு செம்மையா ஒரு அப்டேட் ஒன்று நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் வீக். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்திலே தேர்ட் சிங்கிளும் ரிலீஸ் பண்ண போறாங்க. தேர்ட் சிங்கிள் வந்து தெருக்குறள் அறிவு பாடியிருக்காரு. ஸோ செம்மையான ரேப் சாங் காப் மாண்டேஜாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜூக் பாக்ஸ், வலிமை படத்தில் இருக்க எல்லா சாங்கும் ஒரே ஜூக் பாக்ஸில் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ எல்லா சாங்கும் நம்மளுக்கு அதுக்கு அடுத்த வாரம் நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலிமை ட்ரெய்லர், இது வந்து டிசம்பர் 25th அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா இருக்காங்கன்னு வலிமை படக்குழுலேருந்து ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய ஹாலிடேன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25th கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம், ஏன்னா வலிமை டீசர் ஆர் ட்ரெய்லர் ஏதோ ஒன்று அன்னைக்கு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு அப்புறம் நம்மளுக்கு டிவி ப்ரோமோஸ், அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரோமோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஹச்டி ஸ்டில்ஸ், அதுக்கப்புறம் பேப்பர் ஆட்ஸ், இது எல்லாமே அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு 10 நாள் கேப்ல இல்ல ஒரு 5 நாள் கேப்ல நம்மளுக்கு சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு படம் தான். ஸோ தியேட்டர்ல பார்க்க ரெடியா இருங்க. அடுத்த ஒரு அப்டேட்டுக்கும் நம்ம செம்மையா வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். வந்தோடனே செம்ம ரெக்கார்ட் படிக்கணும். இப்போ வந்து மதர் சாங்க வேற லெவலான ரெக்கார்ட் படிச்சிருக்கோம் நாம. அதுக்கடுத்து வர சிங்கிள் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே செம்மையா ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரக்கூடிய எல்லா அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் எந்த அப்டேட்டுக்கு ரொம்ப மோஸ்ட் வெயிட் பண்றீங்கன்றதும் நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.